கதையின் ஆரம்பத்திலேயே அந்த மகள் தளதளவென்று வளர்ந்து பளபளவென்று மெருகேறி கவர்ச்சி பாவையாக விளங்குகிறாள். தந்தை மகளையே மனைவியாக்கி கொள்கிறான். கதாசிரியர் யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதையை முடிக்கிறார். பிரியாணி கொடுத்தாங்க, உள்ள பீஸ காணான்னு சொல்லிட்டு குஸ்கா ஒதுக்கி போட்டு போயிட்டு அதுலயும் ஏமாத்திட்டீங்களா? என்னப்பா இப்படி பண்ணீங்கன்னா என்னப்பா பண்றது? அடுத்த கட்சி கூட்டத்துக்கு எப்படி வருவாங்க? 5 லட்சம் பேர் சொல்றாங்க வந்தவங்களை வெறுங்கையோட வெறுமையோட அனுப்ப முடியாது. 5 லட்சம்னா அந்த சேலத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகை. நீ சேலத்து மக்கள் தொகை 30 லட்சம் ஆச்சு, 5 லட்சம் இல்லையா? மாநாடு வந்தவங்க சொல்றாங்க. என்ன அந்த பைபாஸ் ரோடு ஒட்டி இருக்காட்டி அந்த போன வர வாகனங்கள் எண்ணிக்கையெல்லாம் சேர்த்து கணக்கு எடுத்துட்டீங்களா? பாருங்க, இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 25 தீர்மானத்தில் 11 தீர்மானம் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தான் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி டேடி டேடி இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் டேடின்னு சொல்லி முடிச்சிருந்தாவே முடிஞ்சு ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். அந்த உப்பு பாக்கெட் தூக்கிட்டு போயிட்டானுங்க, தண்ணிக்கு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு போனால் ஒரு நியாயம் இருக்குது. உப்பு எடுத்துகிட்டு போய் திமுக காரனுக்கு உப்புக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? திமுக காரே உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இருந்தா திருப்பி 3 தலைமுறையா ஒரே குடும்பத்தை ஆதரிச்சுட்டு இருப்பாங்களா? நீங்க அடுத்தது இன்பநிதி வரை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க மக்கள் பூரா வயிறு எரிஞ்சு சாபம் விட்டு இருக்கிறான். ஏடா நாங்கெல்லாம் வெள்ளத்துல செத்துட்டு இருந்தோம், எங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. பேசாம இப்ப வந்து சந்தான காமெடின்னு அடிக்கிறது இல்ல, ஃபுல்லா ஹீரோவை தான் நடிச்சிட்டு இருக்காரு. உதயநிதி வந்து திரும்பவும் படம் எடுத்தாருன்னா சந்தான கேரக்டர்ல மகேஷ் பொய்யாமொழி நடிக்க வைக்கலாம். ஏன்னா ஒரு நண்பராக இருந்தாலும் அவர் காமெடி பண்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ட்ரோன் எல்லாம் விட்டு லைட் எல்லாம் போட்டு மேல ஸ்டாலின் படம், உதயநிதி செங்கல் வச்சிருக்க மாதிரி படத்தெல்லாம் போட்டு காட்டாங்க. செம்மையா இருந்துச்சானா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது ஒரு குரல் வித்தா காட்டுறாங்க. உதயநிதி பேசினதை வச்செல்லாம் வந்து எந்த எழுச்சியும் அந்த மாதிரி தெரியல. ஒரு முன்னாடி ஒரு 100 பேர் மட்டும் காசு கொஞ்சம் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 500 ரூபாய்க்கு போல 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க போல. அப்ப 100 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு சில கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநாட்டு பந்தலுக்கு வெளியே வச்சு 10 ரூபாய் நிறைய வித்துருக்காங்க. ஏங்க என்ன இதாங்க திமுகவோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்களா இல்லையா? முதல் நாள் குத்தாட்டம், அடுத்த நாள் மாநாட்டிலேயே சீட்டாட்டம், அப்புறம் குஸ்காவோடு ஓட்டம், முடிந்தது உதயநிதியின் ஆட்டம். அவ்வளோதான். நாடு முழுவதும் விடிகள் பிறக்கும். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதல்வர் முக ஸ்டாலின் பேச்சு. ஏங்க சிரிக்கிறீங்க, சிரிக்காம படிங்க. இல்ல இல்ல, 2 தரங்க அந்த மாநாடு தள்ளி போச்சு, 3வது தரங்கு ஏதாவது தரங்க வந்து தள்ளி போகும் நிறைய பேர் சொன்னாங்க. அதான் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல, அந்த சந்தோஷம்தான். மாநாடு நடந்துச்சுன்னு வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். வெற்றிகரமா அப்படின்னுலாம் சொல்லாதீங்க. கலைஞர் 100 அப்படிங்கிற பேர்ல காலிச்சேலர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை திமுக நடத்தினது மாதிரி இளைஞரணி மாநில மாநாடு அப்படிங்கிற பேரில் காலிச்சேரலுக்கான ஒரு மாநாட்டை திமுக நடத்தி முடிச்சிருக்குது அப்படின்னு வேணால் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் தான் மாநாடு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, மாநாடு வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம், மாநாட்டில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். மாநாடு தான் முதல் நாளே பயங்கரமான கூட்டம், ஒரு ரெக்கார்ட் டான்ஸோட ரொம்ப உற்சாகமாக சிறப்பாக ஆரம்பிச்சது. அதெல்லாம் கூட விஷயம் தெரியாத நிறைய பேர் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு போட்டு விமர்சித்து எழுதிட்டு இருந்தாங்க. அது போட்டு இதில் ஒன்றும் வந்து தவறே கிடையாது. இளைஞர்களுக்கான மாநாடு நடத்துகிறாங்க, இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுறதுக்காக அப்படி ஒரு நடனத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய தவறு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தாத்தா கலைஞர் வழியில் பேரன் உதயநிதி வந்து செயல்பட்டுருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா? என்னங்க ஏதோ புதுசாக சொல்கிறீங்க, புரியலையே. இது நான் சொன்னதை விட கவிஞர் கண்ணதாசன் வந்து வனவாசம் புத்தகத்தில் எழுதியிருக்கார். அதுக்காக தான் இன்றைக்கி அந்த புத்தகத்தை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். என்ன சொல்லியிருக்காரு? அதில் வந்து 24வது அத்தியாயத்தில் அறிவு தரும் நூல்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கார் கண்ணதாசன். அதில் யாரை பற்றி சொல்கிறாருன்னா, இப்போ சொல்கிறேன் கேளுங்க. தன்னுடைய எழுத்துக்களை அவன் படிப்பதில்லை என்பதிலே அவருடைய நண்பர் கருணாநிதிக்கு அசாத்திய கோபம் வரும். ஒரு நாள் அவர் புதிதாக வெளியாகியிருந்த தனது 2 புத்தகங்களை எடுத்து அவன் முன்னால் போட்டு இதையெல்லாம் படியப்பா என்றார். யாரு? தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். யார்கிட்ட? அவருடைய நண்பர் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட. ஒரு புத்தகத்தை விரித்தான். நல்ல பண்பாடு உள்ள கதை அது. வாழ முடியாதவர்கள் என்ற தலைப்பில் வெளியாகி இருந்தது. கதை என்ன தெரியுமா?
படிக்காதவர்களும் படித்து பயனட வேண்டிய புண்ணிய கதையல்லவா? விவரமாகவே சொல்கிறேன். மனைவியை இழந்த ஒரு போலீஸ்காரன், வறுமை தவழ்ந்து விளையாடும் சின்னஞ்சிறு வீடு அவன் குடியிருப்பு. சரி. மாண்டு போன அவன் மனைவி சும்மா போகக்கூடாது என்று ஒரு மகளை விட்டு போயிருந்தாள். கதையின் ஆரம்பத்திலேயே அந்த மகள் தளதளவென்று வளர்ந்து பளபளவென்று மெருகேறி கவர்ச்சி பாவையாக விளங்குகிறாள். சின்னஞ்சிறிய வீட்டில் தன்னந்தனியாக இருக்கும் அவள் திருமணத்திற்காக காத்து கிடக்கிறாள். இரவுகள் வந்து போகின்றன, திருமணம் வரவில்லை. ஒவ்வொரு இரவிலும் தந்தையும் மகளும் மட்டுமே அந்த வீட்டில் துயில்கின்றனர். அவளோ கல்யாணம் ஆகாதவள், அப்பனோ மனைவியை இழந்தவன். தந்தை மகளையே மனைவியாக்கி கொள்கிறான். கதாசிரியர் யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதையை முடிக்கிறார். மேலை நாட்டு ஆபாச களஞ்சியங்களான மாபசான் கூட்டத்தினருக்கு கூட இத்தகைய கற்பனை தோன்றியது இல்லை. இந்த அத்தியாயத்தில் முடிவில் சொல்றார் கண்ணதாசன், ஓடிப்போனவள் கதையும் உருப்படாதவள் வாழ்க்கை சித்திரமும் ஆட்டங்கண்ட கிழவனுக்கு எழுந்த ஆசையும் அந்தி நேரத்து சுந்தரியின் தழுக்கும் நிரம்பி வழிந்த கழக புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் விற்பனையாயின. இளைஞர்களை அந்த மயக்கம் பற்றியது உண்மை. வெளியில் இருந்து வந்த விமர்சனங்களை வெறுத்து ஒதுக்கி, பார்த்தீங்களா இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே ரெக்கார்ட் டான்ஸ் போட்டது தப்பு அப்படின்னு, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே இந்த மாதிரி புத்தகம் எழுதுனதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கலைஞர் தொடச்சி தூக்கி போட்டு அந்த மாதிரியான வான்கோழி போன்ற பல சரித்திர காவியங்களை எழுதியிருக்கிறார். அவற்றை இளைஞர்கள் விரும்பி படித்தார்கள். நாகரி மிகுந்த ஒரு சமுதாயத்தின் அழிவுக்காலம் அதிலே தான் தொடங்கிற்று என்றும் சொல்லலாம். கட்சியின் வளர்ச்சியை அவன் கவனிக்க ஆரம்பித்தான். ஏராளமானவர்களின் கைகளில் கழக புத்தகங்கள் தவழ ஆரம்பித்தன. அடிப்படை அமைப்பு இல்லாத கட்சி நல்ல வளர்ச்சியினை பெற தொடங்கிற்று. இப்போ புரியுதா ஏன் வந்து ரெக்கார்டன்ஸ் போட்டாங்க அப்படின்னு? இல்லைங்க, என்னங்க ஏதோ கண்ணதாசன் புத்தகத்தை எடுத்தது நாலு வரையும் நல்லதாக பேச போறீங்கன்னா கண்ணதாசனை தூக்கிட்டு வந்து கலைஞரை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. ஏங்க, அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதைத்தாங்க சொல்கிறேன், என்னோட சொந்த கருத்து கிடையாது. இன்றைக்கி வந்து புத்தகம் படிக்கிற பழக்கமே குறைஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதுகிறேன் எந்த இளைஞர்களும் படிக்க போகிறதில்ல. இன்றைக்கி எல்லாம் கையில் செல்ஃபோன் வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் ஒரு ரெக்கார்ட் டான்ஸை போடு, என்ஜாய் பண்ணிட்டு போ. அப்போ நாளைக்கு இதுக்காகவே கட்சியில் சேருவாங்க இளைஞர்கள், போ இந்த கட்சி கூட்டத்துக்கு போனால் ரெக்கார்ட் டான்ஸ் போடலாம், சரக்கு கொடுப்பான், பிரியாணி சாப்பிட்லான்ட்டு. அதனால் கட்சியின் வளர்ச்சிக்காக சின்னவர் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய தன்னுடைய தாத்தாவின் வழியை பின்பற்றி இதை செஞ்சிருக்கிறார். இதை பற்றியெல்லாம் இனிமேலும் முக்கியமாக நான் சொல்கிறேன். எந்த ஒரு எதிர்கட்சிகள் அதிமுகவும் குறிப்பாக வந்து பாஜகவினரும் தம்பிகளும் இதை பற்றி தவறாக பேசாதீங்க. எந்த கட்சியில் தான் ரெக்கார்டன்ஸ் போடல? இப்போ நீங்கள் அதிமுக கூட்டம் நடக்குது, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நடக்குது தானே. நம்ம அதை வந்து அவ்வளோ பெருசுபடுத்திக்க தேவையில்லை. பட் வெற்றிகரமாக மாநாடு வந்து பிரம்மாண்டமாக நடைஞ்சு முடிஞ்சிருக்கு. அதில் இந்த சாப்பாடு செக்ஷனுக்கு வருவோம். கிட்டத்தட்ட வந்து 60 டன் கறி, பிரியாணி, சிக்கன் தட்டல் புடலாக விருந்து நடந்திருக்கு. அந்த தொண்டர்கள் வந்து பயங்கரமாக உபசரிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 60 டன் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 30 டன் கறின்னு சொன்னாங்க. இதை எனக்கு கேட்குறப்ப இன்னொரு குரல் ஞாபகம் வந்துச்சு. அதாவது என்னென்னா, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு என்ன அர்த்தம்னு கலைஞர் கருணாநிதியே எழுதியிருக்கார். விளக்கம் என்னன்னா, கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அளிக்கும் படைக்கருவி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு படைக்கருவி தான் சேலத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய திமுக இளைஞரணி மாநாடு. அதாவது போன மாதம் சென்னையிலையும் தென் தமிழகத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் வெள்ளம் வந்து மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆமாம். அப்போவெல்லாம் வந்து இந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த ஒரு படையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் ஆளுங்கட்சியான திமுக நின்று இருந்தது அப்படின்னா மக்களுக்கு அந்த கட்சியின் மேலேயும் ஒரு ஆட்சியின் மேலேயும் நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ வந்து எட்டி கூட பார்க்காம ஓடி போயிட்டு இப்போ இன்றைக்கி மாநாட்டுக்காக இவ்வளோ ஒரு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான உணவுப் பொருட்கள்லாம் வீணாகிருக்கு, நிறைய பேருக்கு சாப்பாடும் கிடைக்கல. முறையான ஏற்பாடுகள் இல்லாதங்காட்டி அடிதடி கூட்டமாகி நிறைய வந்து சாப்பாடு வந்து கிடைக்காம போயிருக்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்கலாம் பசியோடு போய் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. அதே போல் நிறைய உணவுப் பொருட்களும் வாங்கி நிறைய பேர் வந்து பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பிரியாணியெல்லாம் தூக்கி போனதெல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அத்தனை சேட்டலைட் சேனல்லையும் செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் கூட மீம்ஸ்லாம் பார்த்தேன். பிரியாணின்னு கொடுத்தாங்க, உள்ள பீஸை காணான்னு சொல்லிட்டு குஸ்கா ஒதுக்கி போட்டு போயிட்டு. அதுலேயும் ஏமாத்திட்டீங்களா? என்னப்பா இப்படி பண்ணிங்கன்னா என்னப்பா பண்ணுறது? அடுத்த கட்சி கூடத்துக்கு எப்படி வருவான்? கரெக்டு தான். இல்லை அது கொஞ்சம் தலைமைக்கு கொஞ்சம் அந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்தான்.
இல்லை இன்னொன்று, நீங்கள் இப்போ வெள்ளத்தில் வேலை செய்யல ஓகே, அதுக்காக இப்போ கட்சி கூட்டம் அவ்வளோ பேர் 5 லட்சம் பேர் சொல்கிறாங்க, வந்தவங்கள வெறுங்கையோட வெறுமையத்தோடய அனுப்ப முடியும். இது 5 லட்சம்னா அந்த சேலத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை, நீ சேலத்து மக்கள் தொகை 30 லட்சம் ஆச்சு, 5 லட்சம் இல்லையா? மாநாட்டுக்கு வந்தவங்களை சொல்கிறாங்க. என்ன இது, அந்த பைபாஸ் ரோடு ஒட்டி இருக்காட்டி அந்த போன வர வாகனங்கள் எண்ணிக்கையெல்லாம் சேர்த்து கணக்கு எடுத்துட்டீங்களா? இங்கே பாருங்க, பந்தலுக்கு பந்தலே நிறைய ஸ்டேஜாக பிரித்து இங்கே 1.5 லட்சம் அங்கே 1.5 லட்சம்னு சொல்லிட்டு சேரே 2.5 லட்சம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, மாநாடு நடந்து முடிச்சதே காலி சேர்களுக்கான மாநாடு, அப்புறம் சேர் போடாமல் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இல்லை அது கரெக்டு, பட் இருந்தாலும் நீங்கள் நான் விசாரித்தவரை அதாவது மொத்தம் வந்து 3 பதிகளாக பிரிச்சிருக்காங்க மாநாட்டோட, இதை நடுவில் வந்து 1.5 லட்சம் இருக்கைகள், அது வந்து அவர் பந்தல் சிவாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. மற்ற ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கைகள், மொத்தம் வந்து 2.5 லட்சம் இருக்கைகள் போட்டிருக்காங்க. ஆனால் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நடுப்பந்தலில் இருக்கிற 1.5 லட்சம் இருக்கைகளே வந்து நிரம்பலை, அதுலேயே ஒரு முன்பகுதியில் மட்டும்தான் கூட்டம் இருந்திருக்கு. அது போக ஒரு சிலர்லாம் அந்த சைட்ல இருக்கிற பகுதியெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்கள வந்து அந்த தடுப்புகள்லாம் எடுத்து விட்டு திரும்பி உள்ள வந்து உட்காருங்கன்னு கெஞ்சி கூப்பிட்டுருக்காங்க. அப்பவும் வராம தான் அந்த உள்ள வந்து சீட்டு அடிக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் வந்து அந்த சைட்ல இருக்கக்கூடிய பந்தல் தான் நடந்துச்சு. நீங்க இப்படி சொல்றீங்க கூட்டம்ல என்ன, இப்படிலாம் விமர்சனம் வந்துடக்கூடாது, கூட்டம் நிறைய இருக்கணும் தான். மேடையிலேயே வந்து முதல் நாள்லாம் பாத்தீங்களா, அவங்க ஸ்டாலின் அவர்களோட மனைவி பேரன் குடும்பத்தெல்லாம் உட்கார வச்சுருந்தாங்க. இப்போ குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சின்னு சொல்கிறீங்க, அப்புறம் க்ரௌடை நாங்கள் வந்து எப்படி தான் வந்து காட்டுறது? க்ரௌடு காட்டுறனா அவர் கருணாநிதி அவர் குடும்பத்துலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு இருந்தால் ஸ்டேஜில் மட்டும்தான் க்ரௌடு இருக்கும், கீழே உட்கார்ற கால் வேணும்ல? கரெக்டு தான். அதாவது ஒரு மாநாடு வெற்றி மாநாடுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு 1 லட்சம் இருக்கைகள் போட்டிருக்காங்க, உட்கார இடம் இல்லாம சைட்ல ஒரு 50,000 தொண்டர்கள் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க, அந்த பேச்சை கேட்க வராங்க, தலைவர்களை பார்க்க வராங்க, அப்படின்னா அது ஒரு வெற்றி மாநாடுன்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையே 2.5 லட்சம் இருக்கைகள் போட்டிருக்கீங்க, ஆனா அந்த 2.5 லட்சம் இருக்கைகளே நம்பாம நடுவில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அறைக்கே வெறிச்சோடி கிடந்திருக்கு. அப்ப இது எப்படி வெற்றிகரமான மாநாடாகும்? சொல்லிக்க வேண்டியதான், கட்சிக்காரங்க எல்லாருமே மாநாடு போட்டாலே வெற்றி மாநாடு சொல்றாங்க, அது நம்ம வாயை நாம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கரெக்டு தான், பொருட்டுகள் பலவிதம் இல்லை அதில் வந்து இப்போ இல்லை, இப்போ நீங்கள் 200 ரூபா வேணும்னா அது வெற்றி மாநாடுன்னு சொல்லணும். ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் பரவாயில்லைங்க, திமுக வந்து ஒரு வழி முன்னேறி இருக்கு. மாநாட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் 200 ரூபா இல்லையா, 500 ரூபாயா? அப்படியா? 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர், பரவாயில்ல. அதனால திமுக வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். இனிமேல் வந்து 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறதா இல்லை 500 ரூபா ஊப்பின்னு சொல்கிறதான்னு தான் சந்தேகமாக இருக்குது. அடுத்தும் இனிமேல் 500 ரூபா பேமெண்ட் கண்டினியூ பண்ணாங்கன்னா 500 ரூபா ஊப்பின்னு மாற்றிடலாம், இல்லைன்னா 200 ரூபா ஊப்பி தான். பார்த்தீங்களா எப்படி வாடுறீங்க? சரி, இது இப்போ நீங்கள் இந்த குடும்ப ஆட்சின்னு சொல்லி நான் போகிறது, இன்பா வந்து மேடையில் உட்கார வச்சது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அவர் வந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாஸில் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, பார்த்தீங்களா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பெரிய மாநாடு, அதில் ஒரு இது மாநாடுன்னு சொல்கிறத விட பட்டத்து இளவரசர் உதயநிதிக்கு முடிசூட்டும் விழா, அதுதான் சரியான ஒரு பதம்னா நம்ம சொல்லலாம். அப்போ பட்டத்து இளவரசர் ஒருத்தர் இருக்காருன்னா அப்புறம் அவருக்கு மகன் ஒருத்தர் இருப்பார்ல, அடுத்து அவர் அடையாளம் காட்டணும்ல, நான் போனதுக்கப்புறம் இவன் தான் அப்படின்னு காட்டணும், அடையாளம் காட்டணும்ல. அந்த அடையாளம் காட்டுறதுக்காக இன்பநிதியும் கூட்டிகிட்டு இருந்திருக்காரு. கட்சிக்காரங்கள் அதற்கும் வந்து எங்கள் தலைவர் இன்பநிதி வாழ்கன்னு நாளைக்கு போஸ்ட் ஒட்டுவாங்க, அதுவும் நடக்கும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, அதனால கூட பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் கட்சி குடும்பம் எல்லாம் ஒன்று தானே, நம்ம குடும்ப சொல்கிறோம். கட்சி திமுக கட்சினாவே கருணாநிதி அவர்கள் குடும்பம் தான், அதில் எந்த மாற்றம். அதனால இப்போ அந்த கட்சியோட மாநாட்டுக்கு குடும்பத்தை உட்கார வைக்கிறது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். கட்சியே அவங்ககிட்ட இருக்கிறப்போ மேடையில் அவங்க குடும்பத்தில் உட்கார வைக்கிறதுல என்ன ஒரு தவறு இருக்குது? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருடலாக இருந்த ஒரு விஷயம், ஒரு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, இளைஞரணி மாநாடு, உதயநிதி ஸ்டாலின் கையில் தான் அந்த பொறுப்பு எல்லாமே இருக்குது. ஒரு 25 தீர்மானம் போடுறாங்க மாநாட்டில். ஒரு தீர்மானம்னா எப்படி இருக்கணும்? நான் இதெல்லாம் செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு எங்களுக்கு இது தான், இவ்வளோ கண்டனங்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு தீர்மானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 25 தீர்மானத்தில் 11 தீர்மானம் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தான் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி டேடி டேடி இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் டேடின்னு சொல்லி முடிச்சிருந்தாவே முடிஞ்சு ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு வந்து ஒரு மாநாடு வச்சு 1,000,000,000 ரூபா செலவு பண்ணி அதுக்கு எதுக்கு தீர்மானம் போடணும்? அண்ணாமலை சொன்னது தப்பு அப்படின்னாலும் அந்த வார்த்தை தப்புனாலும் அவர் சொன்னதான் இப்போ எனக்கு சொல்ல தோணுது. இல்லை அந்த மாதிரியான ஒரு பதத்தில் தான் இந்த தீர்மானங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இல்லை இல்லை, இதில் என்னென்னா இந்த மகளிர் உரிமை தொகை, அந்த கட்டணம் இல்லாத பேருந்து, காலை உணவு திட்டம், இந்த புதுமை பெண், மக்களை தேடி மருத்துவம், இந்த இது எல்லாம் டெய்லி பேப்பரில் எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசின விஷயத்தையே கொண்டிட்டு வந்து ஒரு தீர்மானமா போட்டு பண்ணியிருக்கிறதே ஒரு 4 விஷயம் தான். அந்த 4 விஷயத்தை விட்டுட்டு திரும்பி பேசுறதுக்கு எந்த விஷயம் இல்ல, அதனால அது திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநாட்டுல உணவுப் பொருள் வீணாத ஒரு பக்கம் அப்படின்னா, சமையலுக்காக கொண்டுட்டு வந்துட்டு இருந்த அந்த அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் வந்து கும்பல் கும்பலா வந்து திருடிட்டு போயிருக்காங்க. பார்த்தேன், பொதுவாக ஒரு மாநாடு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி கட்டியிருந்த அந்த வாழைத்தரெல்லாம் கட்டிட்டு போவாங்க, அது பார்த்துருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்குல்ல.
திமுக என்றாவே திருட்டு, தலைவர் பெரிய அளவில் திருடுறாங்கன்னா தொண்டர்கள் அவங்களுக்கு ஏற்ற வகையில் சின்ன அளவில் திருடுறாங்க. அந்த உப்பு பாக்கெட் தூக்கிட்டு போயிட்டானுங்க, தண்ணிக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. தண்ணி எடுத்துட்டு போனால் ஒரு நியாயம் இருக்குது, உப்பு எடுத்துட்டு போய் திமுக காரனுக்கு உப்புக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? கேட்க கரெக்டானது தான். இல்லை உப்பிட்டவரே உள்ளளவு நினைங்கிறனால உப்பு தூக்கிட்டு போயிட்டாங்களா நம்ம? அப்படி இல்லை, திமுக காரே உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இருந்தா திருப்பி மூன்று தலைமுறையா ஒரே குடும்பத்தை ஆதரிச்சுட்டு இருப்பாங்களா? நீங்க அடுத்தது இன்பநிதி வரை கொண்டு வந்துட்டாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, உப்பாக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையில்லை, தேவையில்லாம ஒரு பொருளை சுமையா திருடிட்டு போயிட்டாங்க, அதை தவிர்த்துருக்கலாம். ஆமா, அந்த சமையல்காரர்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டாரு. இதெல்லாம் கட்சிக்கே ரொம்ப கேவலமா இல்லைங்களா? அது தலைவருக்கு தாங்க கெட்ட பேருன்னு ரொம்ப வருத்தமா பேசியிருந்தாரு. அவரு திமுக பத்தி தெரியாம அந்த சமையலுக்கு வந்திருக்காரு, வேற ஒன்றும் விஷயம் இல்ல. இல்ல அவருமே திமுக காரவர் தானா? சமையல் மாஸ்டர்மே. அப்புறம் எப்படி தெரிஞ்ச கட்சிக்காரர் வந்தாரு? அதுதான் தெரியல. இல்ல இந்த சாப்பாடு பத்தி பேசணும் ஞாபகம் வருது. திமுகவோட தொண்டர் ஒருத்தவர், அவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் ராம்தாஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உண்டியலை கையில் வச்சுக்கிட்டு என் பிள்ளையோட பள்ளி கட்டணத்துக்கு கல்லூரி கட்டணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு உண்டியல் குலுக்கியிருக்காரு. இல்லை இல்லை, இது வந்து நம்ம ஒரு சீரியஸாகவே பேசக்கூடிய விஷயம். திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய மன்னர் யாருன்னா கருணாநிதி குடும்பம். குறுநில மன்னர்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த குடும்பம் தான் பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவங்களுக்கு சொந்தமான ஏராளமான கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க, பலாயிரக்கணக்கான கோடிகளை ஒவ்வொரு குடும்பமும் வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மேல்மட்ட தலைவர்களுடைய நிலையாக இருக்குது. ஆனால் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், இந்த கட்சி வளரணும்னு பாடுபட்டவங்க, இந்த கட்சி தொடங்கியதிலிருந்து இருக்கிறவங்க, இப்படின்னு அவங்களுடைய குடும்பம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இத்தனை பேர் வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. நம்மளுடைய ஏவா வேலு அவர் கூட பல கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அவர் நினச்சிருந்தா ஒரு சீட்டு கொடுத்து ஃப்ரீயாலாம் படிக்க வைக்க முடியாதா என்ன? இப்படி ஒரு நிகழ்வு வந்து அவங்க கவனத்துக்கு போன பிறகாவது அவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நான் வந்து உங்களுடைய கல்லூரி கட்டணத்தை உங்கள் பொண்ணுக்கு நான் செலுத்துறேன், அப்படி இல்லைன்னா எங்கள் கல்லூரியில் சேர்த்து நான் படிக்க வைக்கிறேன்னா சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு அவலமான நிலை, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை தான். இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த மாநாட்டில் திமுக அம்பலம் ஆயிடுச்சுட்டு, அது இதில் நிரூபணமாயிருக்கு. ஒரு திமுக நிர்வாகி நான் இத்தனை வருஷமாக 50 வருஷமாக ஒரு கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறாரு, ஏன் புள்ள படிப்பு செலவுக்கு நான் உண்டில் கொடுக்குற நிலமையில தான் இருக்குன்னா, அது அந்த மாதிரி தான் கட்சியோட அடிமட்ட தொண்டர்களோட நிலைமை இருக்குது. அது ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான், கடமை இதை கவனிக்குதான்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த தீர்மானத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, 11 தீர்மானமும் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி தான் அப்படின்ட்டு, அதில் ஹைலைட்டாக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, மலையிலும் மக்களை காத்த முதல்வருக்கு நன்றி. இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு திருக்குறள் சொன்னேன், இன்னைக்கு மக்கள் பூரா வயிறு எரிஞ்சு சாவ விட்டுருக்கிறான், ஏடா நாங்கள்லாம் வெள்ளத்தில் செத்துக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பில்லை. அதுவும் வந்து அமைச்சர் உதயநிதி தென் மாவட்டங்களுக்கு அந்த வெள்ள பாதிப்பை பார்க்கறதுக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி ஒரு நாள் போனார். அதுவும் கூட வந்து மாரி செல்வராஜ் கூப்பிட்டு போனார். அதில் மாரி செல்வராஜ் கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, ஆனால் பின்பாடு தான் தகவல் தெரிஞ்சது. அது வீரரசன் சொல்லி ஒருவர் இருக்கார், அவர் வந்து தமிழ் தேசிய உணர்வாளர், அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னன்னா, மாரி செல்வராஜ் வந்து அந்த களத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்திருக்காரு. ஒரு வாரம் இருந்து அவர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. செஞ்சது கூட அந்த பகுதி மக்கள்கிட்ட என்னக்காரு, நான் உதவி செய்கிறத யாரும் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு விதிச்சுட்டு தான் வந்து உதவி செஞ்சு நிறைய பொருட்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. அதனால் ஒரு வெறும் திரைப்படம் இந்த சாந்தி இயங்கக்கூடிய ஒரு மாரி செல்வராஜ் கூட ஒரு வாரம் அங்கு தங்கி இருந்து தன்னுடைய உதவிகளை செஞ்சிருக்கிறார். ஆனால் இன்னும் திரைப்பட நடிகராகவே மட்டும் இருக்கின்ற, அமைச்சராக இருக்கிறங்கிறத மறந்துட்டு நடிகராக இருக்கக்கூடிய உதயநிதி ஒரு நாள் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நிச்சயமாக மக்கள் வயிறு எறிவாங்க. அதான் நான் சொன்னேன், மக்கள் அழுத கண்ணீர், அவருடைய கோபம் வந்து நிச்சயமாக இந்த ஆட்சியை அளிக்கும். 2006-11 இதுதான் நடந்துச்சு. அது உணராதனங்காட்டி தான் திருப்பி 10 வருஷம் அவங்க ஆட்சிக்கு வர முடியாமே போச்சு. திருப்பவும் அது உணராமல் இவங்களுக்கு இவங்களே பாராட்டிக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் உதயநிதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியை அழிக்க எவர் வந்தாலும் எங்கள் உயிரை கொடுத்தாவது தடுப்போம், உயிரே கொடுப்போம்னு இருக்காரு. தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நீங்கள் என்னடான்னா வந்து வெள்ளத்துக்கு வரல, அவர் ஒன்றும் செய்யலை அப்படின்ட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அந்த ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு நான் உயிரை கொடுப்பேனே அறுவல் எடுத்துகிட்டு, அண்ணே உயிரை கொடுங்கண்ணே உயிரை கொடுங்கண்ணே அப்படி யாராவது எடுத்துகிட்டு வந்துட போகிறாங்க, பார்த்து பேச சொல்லுங்கள். அது சரி. இல்லை அதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா, ஏற்கனவே வந்து இந்த இடி ரீடில் வந்து செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து எடுக்க முடியாமல் கதறிட்டு இருக்காங்க, பொன்முடிக்க வேறு அந்த சிக்கல் இருக்குது. போகிற போக்கில் மாநாட்டில் தலைவர் உதயநிதி வந்து நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு போயிட்டாரு. இல்லை இல்லை, அது வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை வந்து இப்போ இடி எடுத்து தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்கிறது தகவல். அப்படியா? உதயநிதி சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம், அந்த விவகாரத்தில் விரைவில் உதயநிதி கூட விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. அதனால தான் முன்னாடியே ஒரு எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு போட்டு வைப்போம், பாருங்க நான் இப்படி எல்லாம் பேசணுங்காட்டி தான் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பிக்கிறதுக்காக கூட இதை பேசியிருக்கலாம்.
நீங்கள் மாநாட்டில் இன்னொரு மேட்ரு நினச்சிக்கோன்னுச்சிங்களா சொல்லுங்க. தீர்மானம் போட்டதை தாண்டி கண்டன பேச்சு நிறைய பேர் பேசினாங்க எல்லாருமே, எதுலேயுமே அதிமுகவையோ வேற யாரையுமே பெருசாக எதிர்த்து பேசவே இல்லை, இல்லை கண்டனம் எதுவுமே இல்லை. முழுக்க 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 பாஜக இந்த ஜாதி மத விவகாரம், இந்த மொழியை திணிக்கிறது, இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாக்கும் பிஜேபி மேலே தான். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து உதயநிதியோட சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முதல்வர் அவர்களே நீங்கள் வந்து வாய்ப்பு வந்தால் ஒரு கை பார்ப்போம், அதாவது பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தால் ஒரு கை பார்ப்போம் வேணாம்னு சொல்லி கேட்டுருக்காரு. என்னங்க இப்படியெல்லாம் அவர் காமெடி பண்ணுறாரு? அதாவது மகேஷ் பொய்யாமொழி வந்து உதயநிதியோட நண்பர்னு நினச்சேன், அவர் சிறந்த ஒரு காமெடினாவும் கூட இருக்கிறார். பேசாமல் இப்போ வந்து சந்தான காமெடின்னு அடிக்கிறது இல்லை, ஃபுல்லாக ஹீரோவை தான் நடிச்சிட்டு இருக்காரு. உதயநிதி வந்து திரும்பவும் படம் எடுத்தாருன்னா சந்தான கேரக்டரில் மகேஷ் பொய்யாமொழி நடிக்க வைக்கலாம். ஏன்னா அவர் நண்பராக இருந்தாலும் அவர் காமெடி பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஏன்னா தமிழ்நாடே வந்து கொடுத்துட்டு அவங்க வழி நடத்த தெரியாம ஆட்சி நடத்த தெரியாம ஒரு மோசமான நிலைமையில தள்ளாடிட்டு இருக்குது. இதுல இந்தியா வேற கண்டிப்பா இந்த ரஜினி சந்திரமுகியில வடிவேல்கிட்ட சொல்லுவார்ல, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வழி இல்லையா, அவனுக்கு 9 கொண்டாட்டி கேட்கணும், ஒரு மாநிலத்தையே அவங்க வச்சு சமாளிக்க முடியல. இதுல மொத்த இந்தியாவையும் கொடுத்தா அதெல்லாம் இல்ல, நீங்க கொடுத்து பாருங்க திராவிட கொடி வந்து எப்படி பறக்குது, பாக்குறது திருப்பி இந்தியா இருக்காது. அது சரி அது சரி. இல்ல இல்ல, இன்னொரு மேட்ரு, ஸ்டாலின் பேசின ஸ்பீச் இருந்துச்சுல்ல, அதுல ஒரு மெயினான ஒரு மேட்ரு சொன்னாரு, திருக்குறளை சொன்னாலோ பொங்கல் கொண்டாடினாலோ அயோத்தியில கோயில் கட்டினாலோ தமிழ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு சொன்னாரு. இப்போ அதில் பி கேர்ஃபுல் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற அதே மாதிரி தான். நீங்கள் வந்து திருக்குறள் சொல்கிறதுனாலையோ, உதயநிதி சொன்னார்ல தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. ஏன்னா உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் மக்களுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதனால் நீங்களும் இப்படி எல்லாம் பேசி நடித்தாலும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்வரும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த மளிகை பொருட்கள் திருட்டுங்கிறதெல்லாம் சொன்னீங்களே, அதே மாதிரி வந்து இந்த பிரியாணி அண்டாவும் திருடிட்டு போயிருக்காங்க. ஏற்பாடுகள் நிறைய இருந்திருக்கு, அதனால உணவு நிறைய இருந்தும் முறையா விநியோகிக்க முடியல, அதனால நிறைய பேருக்கு உணவும் கிடைக்கல, அதே சமயம் உணவும் வந்து வீணாயிருக்கு. அதனால பிஜேபிக்கு வந்து போட்டியா இந்த பிரியாணி அண்டா திருடுறது, காலிச்சேரலுக்கு கூட்டம் நடத்துறதுன்னு ஒரு பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் திமுக. இல்லை இப்போ இந்த சேர் காலியாக இருந்துச்சு கூட்டம்ங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த ஏற்பாடை பற்றி நம்ம பேசி ஆகணும். கே நேரு தான் வந்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் முன்னாடி கவனிச்சு. பொதுவாகவே கலைஞர் சொல்லுவார் மாநாடுனா நேரு, நேருனா மாநாடு அப்படின்னு. இந்த மாநாட்டையும் ஃபுல்லாக இதே விஷயத்த மாவட்ட பொறுப்பாளர் வந்து கே நேரு தான். ஆமாம், இந்த மாநாட்டிலையுமே ஸ்டாலினுமே சொன்னார் மாநாடுனா நேரு தான், நேரிட்டு இருந்து கற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நேரு தான் வந்து நிறைய இதில் வந்து அவருக்கு நிறைய அடிபட்டிருக்காரு. இதில் ரெண்டு தடவை மாநாடு தள்ளி போச்சு, நிறைய பொருட்செலவு, இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க. என்னமோ கை காசு செலவு பண்ண மாதிரி சொல்லுங்க, நேரு அவர் சொத்தை வித்துட்டு வந்து கை காசு செலவு பண்ணி மாநாடு நடத்த மாதிரி எவனோ சொன்னா கொண்டு வந்து கொடுக்க போறான். இருக்கட்டும், இருந்தாலும் இல்லை, ஆனால் அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பற்றி கூட அந்த பந்தல் சிவா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு பயன்படுத்தின மேட் முதற்கொண்டு துணிகள் முதற்கொண்டு புதுசாகவே தயாரிச்சிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம், புதுசாகவே வந்து ஹரியானாவில் இருந்தோம் அந்த மேட்லாம் 900,000 சதுரடி வாங்கியிருக்காங்க. புதுசாகவே வாடகைக்கு போட்டாவே எத்தனை காசு வரும்னு நமக்கு தெரியும். இது அவங்க புதுசாகவே வாங்கியிருக்காங்க. அது போக மேலே துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சூரத்தில் இருந்து, அதுவும் பார்த்தீங்களா குஜராத் மோடி சூரத்தில் இருந்து வாங்கி டெல்லியில் கொடுத்து தைச்சு இங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அரங்கு அமைக்கப்பட்டது, அந்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் மக்கள் தான் வரல கண்டிப்பாக. இல்லை இதில் நேருக்கு வந்து நிறைய வருத்தம் இருக்கலாம், ரெண்டு தடவை மாநாடு தள்ளி போச்சு, நிறைய வேலை பார்த்தோமே அப்படின்னு. ஆமாங்க, போட்ட வாடகை எழுதிட்டு இருக்குது, அதுக்கான செலவு அவர் தானே பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அவர் குடும்பம் என்ன பண்ணுவோம், செலவு நீங்கள் பார்த்துங்கன்னு கை காட்டிட்டு போகிறோம், குடும்பத்தில் இருந்தால் காசு கொடுத்து செலவு பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கான மளிகை சாமானமே அவங்க வாங்குறது இல்லை, வெளியிலேருந்து ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு செலவாகுது, அதனால் வருத்தம் என்னங்கிறது தெரியுமா? தெரியாது. கண்டிப்பாக. அதனால் நேரு தான் உண்மையில் என்னடா நான் வந்து கஷ்டப்பட்டு கமிஷன் வாங்கினே சேர்த்த காசெல்லாம் இப்படி மாநாட்டிலேயே கரையுதுன்னு அவர் கண்ணீர் விடுச்சு. அது அந்த வருத்தத்துக்கு தான் வந்து முதல்வர் சொல்லிட்டாரு, மாநாடு என்றால் நேரு, நேருனா மாநாடு, அடுத்த மாநாட்டுக்கு ஏற்பாட்டாளர் நீங்க தான் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து இப்படியே சொல்லிட்டு குடும்பம் வந்து நிதி சேர்த்துக்கிட்டே போங்க, நேரு தான் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருப்பாரு. இல்லை, ஆனால் நேருக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு,
நாங்கள் வந்து உதயநிதி இல்லை, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரினாரு. அந்த இன்பநிதி சேலம் மாநாட்டில் மேடை ஏற்றிட்டாரு. அது வந்து நேருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா குடும்பம் வந்து ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது யாருக்கு அடிமையா இருந்தா? அப்புறம் இது முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா, அந்த முதல் நாள் மாநாட்டில் வந்து மேலே வந்து ட்ரோனெல்லாம் விட்டு லைட்லாம் போட்டு மேலே ஸ்டாலின் படம் உதயநிதி செங்கல் வச்சிருக்க மாதிரி படத்தெல்லாம் போட்டு காட்டாங்க. செம்மையா இருந்துச்சா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அது ஒரு குரல் வித்தா காட்டுறாங்க அப்படின்னு அதை பார்க்க வேண்டியதான். 1500 ட்ரோனை பறக்க விட்டு டெக்னாலஜி அதுக்கான செலவு கூட கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே லியோ படத்துக்கு கூட ஒரு 250 ட்ரோனை வச்சு அந்த விஜயோட உருவத்தெல்லாம் வச்சு காமிச்சதா கேள்விப்பட்டேன். அந்த இதுக்காக மட்டும் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு அது பார்க்கல. ஓகே, ஒரு டெக்னாலஜியாக புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் அது அப்படியெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ட்ரோன் ஷோ காமிச்சு எல்லாமாவது கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் கூட்டம் வந்து வரலை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு. ஏன்னா அவங்க போட்ட இருக்கைகளே நம்மளேங்கிறப்போ எதிர்பார்த்த கூட்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இல்லை எனக்குமே இதில் என்ன ஒரு உடன்பாடு இல்லாத விஷயம்னா, இந்த மாதிரி ட்ரோனை வச்சு குரல் வித்தை காட்டுறீங்க, சாப்பாடை போட்டுட்டா தொண்டர்கள் வந்துருவாங்க, 500 ரூபா பணம் கொடுத்துட்டா. இதை தாண்டி இந்த மாநாட்டில் பெருசாக எந்த விஷயமுமே இல்லை. தொண்டர்களுக்கே உற்சாகம் கொடுக்கக்கூடிய உரை எதுவுமே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் உரையுமே ரொம்ப தட்டையாக இருந்துச்சு. பேசின பேச்சாளர்கள் 22 பேர் ரொம்ப பேசுறாங்க. இல்லை, அந்த உதயநிதி பேச்சை பற்றி சொன்னீங்க, அவர் வந்து அவரும் அப்பா வழியை பின்பற்றி தாத்தா வழியை பின்பற்றி எப்படி வந்து இந்த மாதிரி டான்ஸ் போட்டவரோ அதே மாதிரி அப்பா வழியை பின்பற்றி ஒரு துண்டு சீட்டா ஒரு பெரிய சீட்டான்னு வச்சு படிச்சாரு. ஆனா அப்படி பேசினதுலயே ஏராளமான பிழைகள், டக்குலாம் நிறைய கண்டனம், கண்டனம்ங்கிற போல கட்டணம்னாரு. அந்த மாதிரி வந்து அவரு பார்த்து படிக்கிறக்கே சிரமப்பட்டப்போ அதை பார்த்து இளைஞர்களுக்கு அங்க கட்சி தொண்டர்களுக்கு எப்படி உணர்ச்சி ஏற்படும்? ஆனா அந்த ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்து வேற ஏதாவது உணர்ச்சி ஏற்படலாம். அதுதான் சொல்றேன், அதுக்காக தான் இந்த ரெக்கார்ட் டான்ஸ் போட்டிருக்காங்களே. உதயநிதி பேசினதை வச்செல்லாம் வந்து எந்த எழுச்சியும் அந்த மாதிரி தெரியல. ஒரு முன்னாடி ஒரு 100 பேர் மட்டும் காசு கொஞ்சம் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 500 ரூபாய்க்கு போல 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க போல. அப்போ 100 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் கட்டிட்டு இருந்தாங்க. அதான் இல்லை, இப்போ முதல் நாள் மாநாட்டுக்கு முதல் நாள் போட்டால் ரெக்கார்ட் டான்ஸ் தான் கிட்டு, மாநாட்டை விட ரெக்கார்ட் டான்ஸ் தான் இல்லை. அது கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஒருவேளை இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மாநாட்டு ஒரு சைடு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு அது பண்ணியிருந்தா கூட கூட்டம் வந்து அது பார்க்கறக்காது இன்னும் கொஞ்சம் கும்பல் அதிகமாக சேர்ந்து வந்திருக்கும். அதான் இன்னொன்று, ரொம்ப நாளாக ஒரு அரசு புரட்சலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, கன்னிமொழி எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க, சீன்லேயே இல்லை அப்படின்ட்டு. மாநாட்டோட கொடியே அவங்க தான் ஏற்றி வச்சிருக்காங்க. பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின்லாம் ரொம்ப பவ்யமாக நின்று பாச வாசமாக அப்படியே இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்புறீங்களா அது நீங்கள்? அப்போ கொடியேற்ற விட்டதுனால அடுத்தது வந்து உதயநிதிக்கு விட அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்போ நீங்கள் என்ன ஆக்டிங்னு சொல்கிறீங்களா? அதாவது அதில் இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கொடியை மட்டும்தான் உன்னால் ஏற்ற முடியும், அருணையில் ஏறணும், இந்த கட்சி தலைவர் பதவிகளை உன்னை ஏற்றி வைக்க மாட்டோம்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். மாநாட்டில் வந்து வழக்கமாகவே ஆராசாவோட உரையெல்லாம் ரொம்ப தீ பறக்கிற மாதிரி இருக்கும், பேச்சு ஃபயரா. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. துரைமுருகன் எப்பயும் சென்டிமெண்ட்டாக ஏதாவது மாநாட்டில் ரெண்டு அளவையை போட்டுட்டு நானும் கலைஞரும் நானும் ஸ்டாலினும் பேசுவார். அதே மாதிரி இந்த மாநாட்டிலையும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க. அடுத்த 100 ஆண்டு காலத்துக்கு கட்சியை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளாக உதயநிதி இருப்பார் அப்படின்ட்டு ஒரு அவர் ஒரு அனுபவத்துக்கும் அவரோட வயசுக்கும் உதயநிதி மேலே எப்படி உதயநிதியோட வயசு என்ன இப்போ 45 ஆகும். ஆமாம் ஆமாம், 145 வயசு வரைக்கும் அவர் ஆக்டிவாக இருப்பார். அதாவது துரைமுருகனுக்கு பொதுவாக திமுக பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு அதிகம், இதுலையும் வெளிப்பட்டுருக்கு. கட்சியே இருக்குமான்னு தெரியல. இன்னும் 100 வருஷத்துக்கு ஏங்க, அடுத்த 10 வருஷத்துலயே கட்சி என்ன ஆகும்னு தெரியல. இன்னும் 100 வருஷத்துக்கு கட்சியா? செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் உள்ள போனதுக்கே கட்சி ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. அதுவும் அதிமுகவிலிருந்து ஒரு 3 வருடங்களுக்குள் வந்த செந்தில் பாலாஜி தூக்குனதுக்கே கட்சி ஆட்டம் கண்டுருக்கு. நான் துரைமுருகன் வேற அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்க, நேரம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இல்லை, இது இது இந்த மாநாட்டோட ஏற்பாடு நிகழ்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாநாடு முழுக்க முழுக்க 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி இருக்கு. 2024 தேர்தலுக்கான ஆரம்ப புள்ளியாக அந்த மாநாட்டை சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க, இந்த கூட்டமோ இந்த விஷயமோ 24 தேர்தலுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் கொடுக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆளுங்கட்சி அதாவது மத்திய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது, அதை பற்றி தான் இதில் இவங்க பேச போகிறாங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 10 ஆண்டுகளாக அதிமுக வந்து விட்டு கொடுத்த மாநில உரிமைகளை மீட்டெடுக்க போகிற மாநாடுன்னு தான் இவங்க அப்புறமே பண்ணாங்க, உரிமை மீட்டு மாநாடு. அப்போ மத்திய அரசு மேலே ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்திருந்தால் இந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய அளவு ஆட்கள் வந்திருப்பாங்க.
மத்திய அரசு மேல இப்ப கோபம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மத்திய அரசு மேல மக்களுக்கு கோபம் இருக்குது, ஆனா அதை சொல்றதுக்கு சரியான ஆள் நீங்களே கிடையாது. ஏன்னா இப்ப வந்து இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, மத்திய அரசை விட மோசமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கூட்டத்திற்கு வந்து ஆட்கள் எனக்கு கலைஞர் நூறுக்கு வராதப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு சென்னையில நடக்குது. அங்க ஒரு 15,000 நாற்காலிகள் போட்டு அதுவே நிரம்பல, ஒரு 500 பேர் தான் இருந்திருந்தாங்க. அப்போ ஆளுங்கட்சியின் மீதான கோபத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. அதனால பிஜேபி எதிர்ப்பு மட்டுமே பேசி எல்லா ஓட்டுக்குள்ளேயும் நம்ம வாங்கிட்டு திரும்பவும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுக கடமை கண்டுட்டு இருந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் தேர்தல் முடிவில் கிடைக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை தான் சேலம் மாவட்டம். இப்போ கூட வந்து ஒரு எம்எல்ஏ தவிர எல்லாருமே வந்து அதிமுக பாமக கூட்டணி தான். அவர் கோட்டையில் திமுக அப்படி ஒரு பெரிய மாநாட்டம் நடத்தி முடிச்சிருக்கு. எடப்பாடியோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு மைனஸ்? எடப்பாடி தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு கூட்டத்தில் வந்து ரெண்டு முறை தள்ளி வச்சதே மூணாவது ரெக்கடன்ஸ் போடுறது தான் அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்பார்த்தளவு அதான் சொன்னல, கூட்டம் இல்லை. இப்போ வந்து ஒரு 200,000 நாற்காலிகள் போட்டிருக்காங்க, நிற்கிற கடமை இல்லாமல் 100,000 பேர் மாநாட்டுத் திடலுக்கு வெளியே நின்றுருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து உண்மையிலே ஒரு பயம் வந்திருக்கும். அடுத்த இருக்கும், ஆனால் அப்படி வந்து இல்லைங்கிறப்ப இன்னுமே எடப்பாடி பழனிசாமி கூடுதல் உற்சாகத்தோட தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. இல்லை, நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கே ரிக்க டான்ஸ் மேட்டர் தெரிஞ்சிருக்குன்னா அந்த மாநாட்டோட ரிக்க டான்ஸ் எவ்வளோ ஹிட்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து புரிஞ்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாநாட்டில் வந்து ஒரு சிறப்பு அம்சமாகவே நான் அந்த ரெக்கா டான்ஸ் தான் பார்க்குறேன். அந்த கலைக்குழுவினர் கொஞ்சம் மாநாட்டை விட வந்து அந்த ரெக்கா டான்ஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு, பேசுபொருளாக இருக்கு. அப்போ பேசாமல் மாநாட்டை அவ்வளோ தொந்தரவு போடுறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு ரெக்கா டான்ஸ் மட்டும் இல்லை, மாநாட்டு நிகழ்ச்சி அன்றைக்குமே அதை பண்ணியிருக்கல. முன்னாள் நாள் மட்டும் ஒரு கால் மணி நேரம் மட்டும் போட்டாங்கன்னு சொன்னாங்க, அடுத்த நாளும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட போட்டு உதயநிதி அவர்கள் நடித்த கருத்தாளம் மிக்க பாடல்களை எல்லாம் போட்டு கூட அதில் எம்புட்டி இருக்குது ஆசை அந்த மாதிரி பாடல்கள்லாம் போட்டு ஆட விட்டு இருந்தாங்கன்னா கூட்டம் நிறையா சேர்ந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கலைக்குழு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிக்கு அனுப்பி வச்சிருவாங்க, கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடும், ஓட்டு போட மாட்டாங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இரண்டாவது இளைஞரணி மாநில மாநாடுன்னு இந்த மாநாடை சொன்னாலுமே உதயநிதியை முதன்மைப்படுத்துறது தான் அந்த மாநாடோட நோக்கம். அவர் தான் ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணாங்க அதில். உதயநிதி ஏன் வந்து இளைஞர்களுக்கான மாநாடு திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் வருதுன்னா, இப்போ பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வைப்ரண்ட் லீடராக இருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வைப்ரண்ட் லீடராக இருக்குது. அதிமுகலாம் அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்போ இன்னைக்கு 30% முதல் முறை வாக்காளர்கள் இளைஞர்களுடைய ஓட்டு மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 30%ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஓட்டு. அந்த ஓட்டுக்களை வந்து இது யார் எடுக்கிறதுங்கிறதுக்கான போட்டிக்காக தான் இளைஞர்களை வந்து எங்கள் பக்கமும் இருக்கிறாங்க, இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உதயநிதிக்கும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு மாநாட்டை தான் அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. ஆனால் அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குங்கிறதா ஒரு பரிதாபமான விஷயம். இது ஏன்னா ஒரு உதயநிதியை துணை முதல்வராகவோ அடுத்து முதல்வராக கொண்டு வரதுக்கான ஒரு வெள்ளோட்டமாக பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனால் அது மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா தெளிவாக சொல்லிட்டார், அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, அவங்க பேசுறது நம்ப முடியாது, ஏன்னா என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு இவரே சொன்னாரு. அப்புறம் அப்புறம் அடிவு கொண்டு வந்து இன்னைக்கு அமைச்சராகிட்டாங்க, அதனால அவங்க பேசுறதை நம்ப முடியாது. இருந்தாலும் இப்போ தேர்தல் முடிவு வரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. அப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமா வெற்றியை சொல்ற மாதிரி நடந்திருக்க வேண்டிய மாநாடு சப்பையா முடிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாநாடு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்துச்சுன்னா, முதல் நாள் குத்தாட்டம், அடுத்த நாள் மாநாட்டிலேயே சீட்டாட்டம், அப்புறம் குஸ்காவோடு ஓட்டம், முடிந்தது உதயநிதியின் ஆட்டம், அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு இப்ப இந்த சீட்டாட்டம் சொன்னதுனாலதான் ஒன்று வருது. உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்காரு, அதனால ரம்மி விளையாட்டை வந்து ஊக்குவிச்சிருக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? ஓ, கேலோ இந்தியாவில் அடுத்த முறை சொல்லி ஜிட்டு சொல்லி ஜி, எங்க மாநாட்டு பந்தலே கூட நான் விளையாட சொன்னங்க ஜி, இந்த சீட்டாட்டை ரம்மியும் வந்து கேலோ இந்தியாவில் சேர்த்திங்க ஜின்னு சொல்ல சொல்லுங்க. அவன் இதுலயே நிறைய நடந்துச்சு. இப்போ இந்த பிரியாணி எடுத்துட்டு ஓடுறது ரன்னிங் ரேஸ் ஆகட்டும், இல்ல 100 மேட்டர் பேசாம இந்த மாதிரியான இளைஞர்களை வந்து கண்டுபிடிச்சு பேசாம கேலோ இந்தியாவில விளையாட விடலாம். இல்ல, அந்த சீட் விளையாட மேட்டர் சொன்னீங்கல்ல, அது கரெக்டா உதயநிதி பேசிட்டு இருக்கிறதா சீட் விளையாண்டு? ஆமா. இது இன்னொரு மேட்டர் என்ன, தண்ணி பாட்டில்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள மாநாட்டுக்கு. ஒன்றும் தண்ணி பாட்டில் அதில் ஒரு கொடுமை நடந்திருக்கு. அந்த தண்ணி பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு சில கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநாட்டு பந்தலுக்கு வெளியே வச்சு 10 ரூபாய் நிறைய விற்றுருக்காங்க. ஏங்க, என்ன இதாங்க திமுகவோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்களா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக அப்புறம் தலைவர்கள் எப்படியோ தொண்டர்கள் வழி தானே. இல்லைங்க, 10 ரூபா பாட்டிலையாவது நமக்கு ஏதாவது வறுமடி கிடைக்குமா, கட்சியில் தான் இது கிடைக்கும் கூட நினச்சிருக்கலாம். ஆமாம், எல்லா கமிஷனையும் வாங்கி குடும்பமே வச்சுக்குதுங்கிறப்ப சரி, இந்த பாட்டில் விற்றாவது ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போகலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த மாநாட்டின் மூலியமா கட்சி நிர்வாகிகளுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் கிடைச்சிருக்காது, ஏன்னா இம்பாக்ட் எதுவுமே 500 ரூபா அவ்வளோதான் கிடைச்சிது. அதுதான் இதுக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் கூகுள் பே ஜிபே பண்ணிடுது, வழக்கமாக கொடுக்குற 200-300 ரூபா சேர்த்து தான் முடிஞ்சிருக்கோம். கொடுத்துருக்கல, ஆனால் கூட்டம் காட்டணுமே. கரெக்டு தான், ஏஐயில் வந்து அடுத்து ஒரு மீட்டிங் போட்டு கூட்டம் காமிச்சு ஏதாவது ஒன்று குரல் வித்த காட்டம் தான் உண்டு. சரி பார்ப்போம், அடுத்து தேர்தல் நெருங்க நெருங்க இவங்க ஏதாவது ஒரு மாதிரி ஒரு கூட்டம் போட்டு கண்டிப்பாக குரல் வித்த காட்டுவாங்க. அதுலேயாவது தொண்டர்கள் இருக்கிற மாதிரியும் மக்கள் திரும்பி பார்க்குற மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன்.
சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி.